डेमो सेशन को लेपला इतने इंडिया स्किल्स 2014 इतने इंडिया विजुअल स्टूडियो 2015 इतने सॉल्यूशन इतने हम ऑलरेडी अंदर प्रीवियस क्लास में अंदर प्रोजेक्ट एमटी एवरी ओपन பண்றது एवरी क्रिएट பண்றது எல்லாமே வந்து प्रीवियस क्लास में डिटेल பார்த்திருப்போம் சோ இதுடைய சிம்பிள் ஆபரேஷன்ஸ் அந்த டீடைலா இருக்கும் சோ நம்ம அந்த சொல்யூஷன் வந்து இப்போதைக்கு நம்ம பார்க்க தேவையில்லை ஏனால வந்து அப்கமிங் வீடியோஸ்ல டீடைலா பார்க்கலாம் ஓகே இது வந்து என்னோட SSRS டியூட்டோரியல்ஸ் ஃபோல்டர் தான் டேட்டா வந்து ஃபுல்லா ஸ்டோர் ஆகும் ஓகே SSRS டியூட்டோரியல்ஸ்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டீஸ்ல போயிடலாம் இல்ல டார்கெட் சர்வர் URL சோ இதான் வந்து டார்கெட் சர்வர் URL இது டார்கெட் சர்வர் வெர்ஷன் பாத்தீனா இது வந்து SQL சர்வர் 2016 ஆர் லேட்டர் தான் வரும் இது एक्चुअली நம்ம 2015ல सो ना क्लिक पड़ी डिटेक्ट वर्षन पटीन आटोमेटिका वह नम्बर इंस्टॉलेशन वो स्किल सर्वर पाती 2014 इंस्टॉल पड़ी ओके 2014 आटोमेटिक नेक्स्ट ओके नेक्स्ट वो इतने स्किल सर्वर 2014 रिपोर्ट सर्विस कॉन्फ़िगरेशन मैनेजर ओके डबल क्लिक पड़ी जस्ट ना शॉर्टकट पटर डेटाबेस पाती स्किल सर्वर पाती सीजल 56 सर्वर नेम स्किल 2014 स्किल इंस्टेंस नेम ओके அது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம் சிசில 56 வந்து சர்வர் நேம் எஸ்கில் 2014 வந்து இன்ஸ்டன்ஸ் நேம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிடலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு சர்வீஸ் அக்கௌண்ட் ஓகே இல்லை வெப் சர்வீஸ் யூஆர்எல் போயிடலாம் இப்போ இதான் வந்து யூஆர்எல் லிங்க் ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாஸ் எதுவுமே இல்லை ஆக்சுவலி நம்ம வந்து ரிப்போர்ட் வந்து இப்போ வந்து நமக்கு ஷோ ஆகும் ஓகே தட் இஸ் ப்ராஜெக்ட் ரன் பண்ணானா இப்போ தான் ஷோ ஆகும் நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட் மேனேஜர் யூஆர்எல் ஜஸ்ட் கிளிக் பண்ணி இதான் வந்து நம்மளுடைய எஸ்கில் சர்வர் ரிப்போர்ட்டிங் சர்வீஸோட ஹோம் பேஜ் இது இது வந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறோம் ரன் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல வந்து தட் இஸ் டார்கெட் சர்வர் யூஆர்எல் இருக்கு இல்லையா இது மூலிமா நம்ம டேட்டா வந்து கிடைக்கும் இந்த யூஆர்எல் நான் காப்பி பண்ணி நான் குரோமில் போடுறேன் வச்சுக்கோங்க எனக்கு வந்து வியூ வந்து கிளியராக கிடைக்காது தட் இஸ் என்ன சம் ஃபெயில் ஆப்ரேஷன்ஸ் சொல்லி காமிக்கும் இஸ் இன்சஃபிஷியன் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் திஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு காமிக்கும் ஓகே திஸ் சம் எரர் காமிக்கும் அதே நான் வந்து என்னோடய ஹோம் ஃபைலில் வந்து நான் வந்து புதுசாக வந்து ஒரு டேப்பில் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக வரும் வருதா ஓகே ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் திட் இஸ் ஒரு புதுசாக விசில் ஸ்டுடியோ 2015 வந்து நம்ம வந்து SSRS வந்து ரிப்போர்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது ஓகே இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயில் இந்த வீடியோஸில் பார்க்கலாம் என்ன பண்ணலாம்னா சேட் டேட்டா சோர்ஸ் இருக்கு இல்லையா அதில் போய்ட்டு ஆட் நியூ டேட்டா சோர்ஸ் கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனர் டேட்டாபேஸ் நம்ம எடுக்க போகிறோம் ஸோ அதனால் டேட்டாபேஸ் நேம் மட்டும் நான் கொடுத்துட்றேன் அதில் எடிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது வந்து சர்வர் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கில் சர்வர் 2014 சிசில 56 சர்வர் நேம் எஸ்கில் 2014 வந்து இன்ஸ்டன்ஸ் நேம் ஸோ அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் என்ன டேட்டாபேஸ்னால் ட்ரைனர் டேட்டாபேஸ் நம்ம எடுக்க போகிறோம் நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் கனெக்ஷன் ஸோ டெஸ்ட் கனெக்ஷன் சக்ஸீட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துலாம் அகைன் ஓகே கொடுத்துலாம் நெக்ஸ்ட் வந்து ஷேர் டேட்டா சோர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஓகே கொடுத்துலாம் நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிஎஸ் தட் இஸ் ட்ரைனர் டாட் ஆர்டிஎஸ் இது வந்து ஷேர்டு டேட்டா சோர்ஸ் சொல்லுவாங்க ஓகே நெக்ஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி பில்ட் கொடுத்துடலாம் ஸோ பில்ட் வந்து சக்ஸீட் ஆகிடுச்சு ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து இப்போதைக்கு நம்ம ஒரு இது மட்டும் வந்து என்ன ஒரு புதுசாக ஷேர் டேட்டா சோர்ஸ் மட்டும் புதுசாக க்ரியேட் பண்ணி வச்சு ஜஸ்ட் பில்டு மட்டும் கொடுக்குறோம் ஓகே ஸோ சக்ஸஸ் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து டிப்ளாய் பண்ணிடலாம் ஸோ டிப்ளாய் பண்ணும்போது இந்த சேம் எரர் வருது ஓகே ஸோ விசுவல் ஸ்டுடியோ 2015 இந்த எரர் வருது சேம் எரர் வருது ஸோ இந்த எரர் வந்து எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணலான்றது இந்த வீடியோ கிளியராக பார்க்கலாம் ஃபஸ்ட் என்ன நம்ம வந்துட்டு நம்மளுடைய கன்வீனியன்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் நம்ம ஃபுல்லாக கன்வீனியன்ட்டாக இருக்கும் ரிப்போர்ட் சேவிங் பொறுத்த வரைக்கும் ஏன்னா கூகுள் குரோமில் சம் செக்யூரிட்டி இஷ்யூஸ்லாம் போட்டிருப்பாங்க அதனால் கண்டிப்பாக வரும் பட் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் அந்த ப்ராப்ளம் வராது ஓகே அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல ரைட்லி போய்ட்டு கம்ப்யூட்டர் போய்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறேன் இதோட என்னுடைய கம்ப்யூட்டரோட நேம் இது ஆக்சுவலி என்னுடைய சிஸ்டமோட நேம் பார்த்தீங்கன்னா சிசிலா 56 ஓகே பட் என்னுடைய இன்ஸ்டன்ஸ் நேம் தட் என்னுடைய ஃபஸ்ட் என்னுடைய டொமைன் நேம் பார்த்தீங்கன்னா சிசிலா 56 எஸ்கில் 2014 சர்வர் நேம் பார்த்தீங்கன்னா சிசிலா 56 ஓகே இப்போது ஃபோல்டர் செட்டிங்கில் உள்ளே போகிறேன் ஸோ அந்த இடத்துல ஃபஸ்ட் வந்து எடிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌசர்
இல்லை வெறும் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் தான் இருக்குது. ஸோ ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா வியூ ஃபோல்டர்ஸ், ரிப்போர்ட்ஸ், சப்ஸ்கிரைப் ரிப்போர்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் ஆப்ரேஷன்லாம் வந்து நம்ம கிளிக் ஆகாமல் இருக்குது. ஸோ அதெல்லாமே கிளிக் பண்ணிடலாம். அதில் ப்ரௌசர், கண்டென்ட் மேனேஜர், மை ரிப்போர்ட், பப்ளிஷர், ஸோ ஒன் மோர், ஸோ அது எல்லாமே கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டரில் வந்து அந்த ரிப்போர்ட் பில்டரும் கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகே கொடுத்துட்டு, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிசிலா 56 வந்து என்னுடைய சிஸ்டமோட நேம். ஓகே என்னுடைய எஸ்கில் 2014 பார்த்தீங்கன்னா அதில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய எஸ்கில் சர்வர் 2014 ஃபஸ்ட்டு வந்து சிசிலா 56ன்றது என்னுடைய சர்வர் நேம். அதில் பாருங்கள் சிசிலா 56 என்னுடைய சர்வர் நேம், எஸ்கில் 2014 என்னுடைய இன்ஸ்டன்ஸ் நேம். அதனால் நம்ம வந்து சிஸ்டம் நேம் ப்ளஸ் சர்வர் நேம் நம்ம கொடுக்கணும். ஓகே இப்போது ஸ்லாஷ் கொடுத்துட்டு சிசிலா 56 கொடுத்துருங்க. ஸோ இது வந்து நம்ம நியூ ரோல் அசைன்மெண்ட் வந்து கிளிக் பண்ணியிருக்கோம். ஓகே இந்த இடத்துல அதேமாதிரி ப்ரௌசர், கண்டென்ட் மேனேஜர், மை ரிப்போர்ட், பப்ளிஷர், ரிப்போர்ட் பில்லர்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகிருக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ அட்மினிஸ்ட்ரேட்லையும் கிளிக் கொடுத்துருக்கணும், அதேமாதிரி இப்போ புதுசாக க்ரியேட் பண்ண நியூ ரோல் அசைன்மெண்ட்லையும் அது மாதிரி கொடுத்துருக்கணும். ஓகே இப்போது ரெண்டுமே கொடுத்துருக்கேன், அவரை செக் பண்ணிக்கோங்க. ஸோ குரூப் வந்து ஒரு வாட்டி தான் க்ரியேட் பண்ண முடியும், இருந்தது அப்படின்னா ஆல்ரெடி இருக்குது சொல்லிடுறோம். ஓகே இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போது ரிப்போர்ட் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ரிப்போர்ட் ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் இந்த கூகுள் க்ரோமில் அது பண்ண முடியாது, ஒன்லி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் தான் வந்து நியூ ரோல் அசைன்மெண்ட்லாம் ஃபஸ்ட்டு பண்ண முடியும். ஓகே அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராப்ளம்லாம் பண்ணிக்கலாம். ஓகே ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகிடும். ஓகே ஸோ இப்போ வந்து என்னுடைய ப்ராஜெக்ட் நான் வந்து இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பில்ட் கொடுக்குறேன். ஸோ பில்ட் வந்து சக்சீட் ஆகிடுச்சு. ஓகே ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. இப்போது ரிப்போர்ட் வியூ மட்டும் தான் பார்க்க போகிறோம். இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டிப்ளாய் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து புதுசாக ஓப்பன் ஆயிருக்கும். ஓப்பன் ஆயிடுச்சா? ஓகே ஸோ இந்த லிங்க் மூலியமாக தான் நமக்கு டேட்டா வந்து கிடைக்கும். இப்போ நான் இன்கேஸ் அந்த லிங்க் நான் கிளிக் பண்ணி வச்சுக்கலேன், இந்த விசுவல் ஸ்டுடியோ உள்ளார அந்த பாக்ஸில் கிடைக்கும். கிடச்சிருக்கா? கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு கொடுங்க, இந்த மாதிரி வந்துடும். எஸ்எஸ்ஆர் டியூட்டோரியல்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன், இப்போ பாருங்கள் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆயிடுச்சா? இதில் வந்து நம்ம வெறும் ட்ரைனன்ற டாட்டா அந்த ஷேட் டோட்டா டேட்டா சோர்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அது மட்டும் தான் இப்போதையும் வியூ ஆகும். ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து கூகுள் க்ரோம் வந்து நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிடுச்சா? சூப்பர். ஸோ எஸ்எஸ்ஆர்எஸ் டியூட்டோரியல்ஸ் அண்ட் டேட்டா சோர்ஸ் இது ரெண்டு தான் இருக்கும். இப்போ டேட்டா சோர்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அதில் பாருங்கள் ட்ரைன் அண்ட் ஷேர்டு டேட்டா சோர்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். இருக்கா? ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் அதே மாதிரி என்னுடைய கூகுள் க்ரோமில் ஓம் ரிப்போர்ட்டிங் பேஜ் இது ஆக்சுவலி இது நான் வந்து என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிடச்சிடும், டேட்டா சோர்ஸ் அண்ட் எஸ்எஸ்ஆர்எஸ் டியூட்டோரியல்ஸ். டியூட்டோரியல்ஸ் நம்ம வந்து எந்த டேட்டா இப்போ கொடுக்கல. இப்போதைக்கு வந்துட்டு நம்ம ஹோம் பேஜில் வெறும் ஷேர்ட் டேட்டா சோர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே இப்போது டேட்டா சோர்ஸ் மட்டும் கிளிக் பண்ணுறேன், இப்போ டைனண்ட டேட்டா ஷேர்ட் டேட்டா சோர்ஸஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகே ஸோ இப்போ இவ்வளோ தான் சிம்பிள். ஸோ இந்த மாதிரி இங்கே இன்கேஸ் கான்ஃபியூர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட அதில் நீங்கள் இந்த இடத்துல கூட கனெக்ஷன்ஸ் கூட மாற்றிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி கொடுக்குறதுன்னு நம்ம டீட்டெயிலாக அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அதுமாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் டைப்பு, டிபெண்ட் ஐட்டம், செக்யூரிட்டி, ஸோ இதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ எல்லாமே கனெக்ஷன்லாம் கொடுத்து டெஸ்ட் கனெக்ஷன் கொடுங்க. டெஸ்ட் கனெக்ஷன்ஸ் சக்ஸீட் ஆனால் நம்ம வந்து எல்லாமே அப்ளை ஆகும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ட்ரைனர் டேட்டாபேஸ் சிசிலா 56 தான் நம்ம சர்வர் நேம் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி எஸ்கில் டூஸ் ஃபுட் இன்சன்ஸ் நேம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மேனுவலாகவும் கொடுத்துக்கலாம், அதேமாதிரி டேட்டா கூட அப்ளை கூட பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஸோ அது மாதிரி ஹோம் ரிப்போர்ட்லேயும் பாருங்கள். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், டேட்டாஸ் எல்லாம் கிளியராக வந்திருக்கும். ஓகே ஸோ இன்கேஸ் ஏதாவது இந்த வீடியோஸ் பொறுத்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு எஸ்எஸ்ஆர்எஸ் ரிப்போர்ட்டிங் சர்வீசஸ் வந்து டேட்டா வந்து வியூ ஆகலை அப்படின் போது இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா ஒரு செக் பண்ணி பாருங்கள். இந்த கான்ஃபிகரேஷன் கரெக்டாக பண்ணியிருந்தால் தான் டேட்டா வந்து கரெக்டாக வரும், இல்லை கண்டிப்பாக வராது. ஓகே ஸோ அதை மட்டும் கிளியராக பார்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு இதுக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் உள்ளே போயிடும். ஓகே கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த விசுவல் ஸ்டுடியோ இன்டர்க்குள்ளே அதுக்குள்ளே மட்டும் வரும். டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் ஓப்பன் ஆகும். இல்லை சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.